வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு பொடி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன் வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன் சமையல் குறிப்பும் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நமக்கு தேவையான பொருள் பார்த்து மல்லி நூறு கிராம் மல்லி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு ஃபேமிலிக்கு தேவையானது இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டிலே பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் நான் இப்போ இந்த உங்களுக்கு நான் அளவு போட்டிருக்கேங்க இது இப்போ எனக்கு நான் குழம்பு சிக்கன் குழம்பு நான் போட போகிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு இதாக காட்டிடுவேன் சொல்லி தான் இப்போ நான் காட்டுறேங்க எனக்கு பொடிக்கிறதா நான் உங்களுக்கு காட்டிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கேங்க இப்போ நூறு கிராம் மல்லி எடுத்திருக்கேன் கல்பாசி எடுத்துருக்கேங்க ஏலக்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன் அளவு வச்சுட்டு தான் நான் எல்லாமே மெசர்மெண்ட் எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு அஞ்சு கிராம்னா அப்போ நூறு மல்லிகை நான் பத்து கிராம் வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கேங்க அப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் எடுத்திருக்கேன் எப்பயுமே நம்ம எடுக்கிற அளவில் விட ஏலக்காயும் சோம்பும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுங்க நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ கல்பாசி எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஜாதிக்காய் நான் இடித்து எடுத்திருக்கேங்க ஜாதி பத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஏன்னா இது ரொம்ப போட வேண்டாம் குத்தல் எடுக்கும் அதுக்காக நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க ஜீரகம் அதே மாதிரி நீங்கள் சா ஜீரகம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் இல்லை சாதாரணமாக ரசத்துக்கு போகிற ஜீரகம் தான் நான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க கருவேப்பில் பிரியாணி இலை இப்போ இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி நம்ம சோ சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் உளுந்தும் அதே அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சோம்பு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா எல்லாமே நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் சோம்பு நமக்கு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறணுங்க அதேமாதிரி கிராம்பு அன்னாச்சிப்பூ கசகசா பட்டை வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளே பிடிச்சி எடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ஹெல்த்தி இப்போ நான் வர நான் ஒரு பதினஞ்சு வத்தல் எடுத்துருக்கேங்க சரியாக வரும் நூறு கிராம் மல்லிக்கு கலருக்காக காஷ்மீர் வத்தல் ஒரு பத்து எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நான் மல்லியை சேர்த்து வறுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே எள்ளு பொடி கொள்ளு பொடி நிறைய பொ பொடி ரெசிப்பிலாம் போட்டிருக்கேங்க பாருங்கள் இட்லி பொடி ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இந்த மல்லி நமக்கு வாசனையாக நல்லா இருக்குங்க வறுக்கும் போதே நல்லா மனமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஜீரகத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் தீ குறைச்சி வச்சுக்கோங்க எடுத்துலாம் இப்போ அரிசியும் வறுத்துக்கலாம் அரிசியும் பொறிஞ்சிருச்சு இப்போ எடுத்துக்கிறலாம் இப்போ உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வறுத்து இதெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் நல்லா மிக்சியில் பிடிச்சி எடுத்துருக்கேங்க இப்போ அதை தட்டிக்கிறலாம் நல்லா வாசனை ஜம்முன்னு இருக்குங்க வீட்டில் பிடிச்சதுனால இது இப்போ மிஷினில் நமக்கு சலிக்க தேவையில்லை இது நம்ம மிக்சியில்னால சளிச்சு எடுத்துக்கிறது நல்லதுங்க சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ மீத உள்ளதையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம் ஸோ இதையுமே நம்ம சளித்து எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நைஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒன்று ரெண்டு இருந்தால் சளிச்சு எடுத்துக்கிறோம் நான் சளிச்சு எடுத்துட்டேங்க இது கொஞ்சமாக இருந்தால் நம்ம இதை எதுனாலும் நம்ம வறுவலுக்கு எதுனாலும் போட்டுக்கலாங்க இது வேஸ்ட் ஆகாது பார்த்திங்களா சூப்பராக மணக்க மணக்க நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற அஞ்சரை பெட்டில் இருக்கிறத வச்சே நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ணலாங்க இதை ஒன்றும் கூடி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சமாக்க நம்ம கடையில் வாங்குகிற பொடி மாதிரி நைஸாக கிடச்சிருங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நம்ம வேலையை சிரமம் பார்த்தா முடியாதுங்க நல்லா கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம மாக்கு நல்ல டேஸ்ட்டான சுவையான மணக்க மணக்க சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிருங்க இப்போ லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் நம்ம இதுவே போது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய திருப்திக்கு கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு சுற்று சுற்று விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவையான பொடி நம்ம வீட்டில் இன்றைக்கி நான் எடுத்தால் அளவுகளோடு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் எடுத்துட்டேங்க இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு பொடி கட்டை கட்டையாக உருண்ட உருண்டையாக புழுவு வண்டு வராமல் இருக்காதுக்கு ஒரு ரெண்டு மூணு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டிங்களாக்கும் வண்டு புழுவு பூச்சி எதுவும் வராதுங்க இதை ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு ட்ராப் தான் விட்டுருக்கேன் இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க சூப்பராக ஒரு அருமையான பார்த்திங்களா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் கிட்ட நமக்கு வந்துருக்குங்க நம்ம பிடிச்சது நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு எடுத்தாச்சுங்க அருமையான நல்ல கமகமன் மணக்குதுங்க நல்ல சிக்கன் குழம்பு பொடி நம்ம வீட்டில் நம்ம கைப்பட ரெடி வேணும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பொடி இருக்கிறத வச்சே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையான குழம்பு பொடி ரெடி இது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ